கில்லி. தளபதி விஜய் அவர்கள் நடிப்புல 2004 ரிலீஸ் ஆன இந்த படம் ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்ற திரைப்படம் அப்படின்னு தாங்க சொன்னோம். அதாவது ரிலீஸ் ஆன அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்துக்கு தனி ரசிகர் பட்டாலுமே உண்டு. இன்னைக்கு டிவியில போட்டாலும் டிஆர்பியில நம்பர் ஒன் பொசிஷனை தக்க வச்சிருக்கு இந்த கில்லி திரைப்படம். இந்த படம் எப்படி உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் திருமலைன்ற படம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் தேர்றாரு. அப்பதான் 2003 ஒக்கடுன்ற படம் ரிலீஸ் ஆகுது மகேஷ் பாபு அவர்கள் நடிப்புல. அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை நடிக்கிறதுக்காக விருப்பம் தெரிவிக்கிறார் தளபதி விஜய் அவர்கள். ப்ரொடியூசர் ஏஎம் ரத்னம் அவர்களும் இந்த படத்தோட காப்பி ரைட்ஸ் வாங்குறாரு. ஆல்ரெடி ப்ரொடியூசர் ஏஎம் ரத்னம் தூருன்ற படம் கமர்ஷியலா சக்சஸ் இந்த இண்டஸ்ட்ரி கொடுத்ததுனால அதோட டைரக்டரான தரணி அவர்களே கில்லி படத்துக்கும் புக் பண்றாரு. அப்படிதான் தரணி இந்த படத்துக்குள்ள வராரு. தரணி இந்த படத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரிப்ட் ஒரிஜினலா வந்து குணசேகரன் அவர் பண்றப்பாரு ஒக்கோட படத்துல. சோ அதை மட்டும் விட்டுட்டு இது எல்லாத்துலயுமே இம்ப்ரமைஸ் பண்றாரு தரணி அவர்கள். அதாவது இந்த படத்தோட லொகேஷன் ஆகட்டும், மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப், அதே மாதிரி திண்டுக்கல் சுத்து வட்டாரத்துல இருக்க நத்தம், இந்த மாதிரி பகுதியில நல்லா சூஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட பாட்டு பத்தினா வித்யாசாகர் அவர்கள் மிக அருமையா கொடுத்திருப்பார் அப்படின்னு தாங்க சொன்னோம். இது வந்து தளபதி விஜய் அவர்களுக்கும் தரணி அவர்களுக்கும் வித்யாசாகர் 4வது காம்போவா அமைஞ்சாரு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, வித்யாசாகர் வந்து தரணி அவர்களுக்கு ஆல்ரெடி எதிரும் புதிரும், அதே மாதிரி தில் தூள் இந்த படங்களுக்கு அப்புறம் கில்லியில கமிட்டா இருப்பாரு. அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, நிலாவேவா, திருமலை இந்த படத்துக்கு அப்புறம் 4வது படமா கில்லி அமைஞ்சது. சோ எல்லா படமும் வெயிட்டா இருக்கும். அப்படி போட பாட்டாகட்டும் சரி, இல்ல கொக்கரக்கோ பாட்டாகட்டும் சரி, இல்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சாங்க சூரத்தேங்காட்டும் சரி, எல்லாமே வேற லெவலா இருக்கும். அதாவது லிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு லிரிக்ஸ்டா அப்பயே சூஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த சூரத்தேங்காட்டுற படகு நாமுத்துக்குமாரும், அப்படி போடுன்ற பாட்டுக்கு பாவிஜய் அவர்களும், அர்ஜுனர் வில்லு பாட்டு கவிழன் அவர்களும் வித்தியாசமா எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்ச அளவுக்கு லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த படம் பாட்டு எல்லாமே பட்டி தொட்டி எங்கும் பிரபலமான ஒரு பாட்டு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்துல டயலாக் ரைட்டரா ஆன இந்த பரதன் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி தரணி கூட தில் தூள் இந்த படம்லாம் ஒர்க் பண்ணிருப்பாரு. இந்த படத்துலயும் டயலாக் ரொம்ப அருமையாவே இருக்கும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரகாஷ் ராஜ் அவர்களும் விஜய் அவர்களும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ற அந்த மீனாட்சி அம்மன் கோயில் சீன், அதாவது நட்ட நடு ரோட்ல பட்ட பகல்ல முத்துப்பாண்டியவே அடிச்சு தூக்கி போடுறான்னா கண்டிப்பா இவன் நம்ம ஊருக்காரனா இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அப்படின்றத அந்த டைம்லயே காமிச்சிருப்பாரு தரணி அவர்கள். அதே மாதிரி இந்த பரதன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கு டயலாக் இருந்தவர் பிற்காலத்துல விஜய் அவர்களை வச்சு அழகி தமிழ்மான் படம் ஆகட்டும் சரி, இல்ல பைரவ படம் ஆகட்டும் சரி, அது இயக்குனர் ஒரு இயக்குனர்னே சொல்லலாம். இந்த படம் பரதனுக்கு மட்டுமல்லாமல் இதுல நடிச்ச எல்லாருக்குமே ஒரு லைஃப் கொடுத்த படம் அப்படின்னு தாங்க சொன்னோம். அதாவது இந்த படத்துல விஜயோட அப்பாவா நடிக்கக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஷிஷ் வித்யார்த்தி. பட் அவருக்கு முன்னாடி இந்த படத்துக்கு புக் பண்ண ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் பிரசாந்தோட அப்பா தியாகராஜா. அவருக்கு இருந்த சில பல காசி பிரச்சனைல ஆஷிஷ் வித்யார்த்தி அவர்கள் புக் பண்ணாங்க, அவரும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி விஜயோட அம்மாவை நடிச்ச ஜானகி அவர்கள் ரொம்ப அருமையா, நம்ம அம்மா எப்படி இன்னசென்டா இருப்போம்ல அந்த மாதிரி ஒரு இன்னசென்டான கதாபாத்திரத்தை நல்லா பிளே பண்ணிருப்பாங்க. சோ இவங்களோட நடிப்பை பார்த்துதான் டைரக்டர் ஹரி அவர்கள் சிங்கம் படத்தை அனுஷ்காவோட அம்மாவை கேரக்டர் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த படத்தையும் நல்லா பண்ணதுனால சிங்கம் பார்ட் டூ பார்ட் த்ரீக்கும் அவங்களே கமிட்டா இருப்பாங்க, ரொம்ப நல்லாவும் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச நடிகர் தாமு ஆகட்டும் சரி, அதே மாதிரி ஆடுகளம் படத்துல முருகதாஸ் அவர்கள், அதாவது இந்த படத்துல ஆதிவாசி கேரக்டர் பண்ணாகட்டும் சரி, அதே மாதிரி விமல் பசங்க படத்துல ஹீரோ நடிச்சாரு அவரும் சரி, இந்த படத்துல விஜயோட ஃப்ரெண்ட்ஸா பண்ணிருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல கேரக்டர் அமைஞ்சதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இல்லத்தனத்துக்கான பிலிம்ஃபேர் அவார்டு வாங்கினாரு பிரகாஷ் ராஜ் அவர்கள். இந்த படத்துல அவர் திரிஷாவை செலமேன் கூப்பிடுற டைலாக் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ட்ரெண்டிங்ல இருந்தே சொல்லலாம். அதே மாதிரி இந்த கபடி கபடின்ற பிஜிஎம் பாத்தீங்கன்னா படத்தோட அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு மிகவும் முக்கியமான இடத்துல எல்லாத்துலயுமே இந்த பிஜிஎம் போட்டிருப்பாங்க, ரொம்ப அருமையா இருந்திருக்கும். அந்த டைம்ல எல்லார் மொபைல்லையும் ரிங் டோனா அமைஞ்சது இந்த கபடி பிஜிஎம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல இந்த படத்தோட சீனை வச்சு சில ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க பிற்காலத்துல. அதாவது தளபதி விஜய் அவர்கள் பிரகாஷ் ராஜிடமிருந்து தப்பிக்க த்ரிஷாவோட கழுத்துல கத்தி வச்சு பனைய கைதியா வச்சு தப்பிப்பாரு. அந்த காட்சியை இன்ஸ்பயர் பண்ணி தான் சென்னை எக்ஸ்பிரஸ் படத்துல ஷாருக் கான் அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி நம்ம தளபதி விஜய் அவர்களே அந்த அதே சீனை மாஸ்டர் படத்துல ரீக்ரியேஷன் பண்ணிருப்பாரு. அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் கழுத்துல கத்தியை வச்சு அவர் தப்பிப்பார். சோ இந்த மாதிரி இந்த படத்துக்கான எல்லாமே ஒரு வித ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல கொண்டு வர திரைப்படம் தாங்க சொன்னோம். அதாவது பாத்தீங்கன்னா அந்த டைம்லலாம் நம்ம பஸ்ல போகும்போது, அதாவது சென்னை டு மதுரை, மதுரை டு சென்னை, சென்னை டு ராஜபாளையம், ராஜபாளையம் டு சென்னை, அதே மாதிரி சென்னை டு ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த மாதிரி நைட் டைம்ல பஸ்ல டிராவல் பண்ணும்போது இந்த படத்தை வந்து பஸ்ல போடுவாங்க. அப்போ வந்து விண்டோ ஓரமா உட்காந்துட்டு காத்து வாங்கிட்டு இந்த படத்தை பார்த்தது எல்லாமே மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு தாங்க சொன்னோம். அதாவது இந்த படத்துல கோரியோகிராஃபிக்கான பிலிம்ஃபேர் அவார்டு வந்து ராஜசுந்தரம் அவர்கள் வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி வில்லத்தனத்துக்கான நடிப்பு வந்து பிரகாஷ் ராஜ் வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி நிறைய ஸ்டேட் பிலிம் அவார்டு வந்து இந்த படத்துக்கு கிடைச்சது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே வெயிட்டா இருக்குங்க. இன்னைக்கும் ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடுறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, காமெடி வந்து அட்டகாசமா பண்றப்ப விஜய் அவர்கள், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அப்புறம் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு அப்புறம் எனக்கு தானே நடிப்பு வரும் அப்படின்ட்டு விஜய் காமெடியில பட்டைய கிளப்பி இருப்பாருன்னே சொல்லலாம் இந்த படத்துல.
ஸோ இந்த படத்துல இதே மாதிரி ஏகப்பட்ட நல்ல காட்சிகள் உண்டு. அதாவது சேசிங் சீன், அந்த அர்ஜுன் அறிவில் பாட்டுக்கு முன்னாடி வர சேசிங் சீன் ஆகட்டும், இல்ல கபடி விளையாடுற அந்த சீன் ஆகட்டும், எல்லாமே வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்துக்கான கேரக்டருக்கு பேர் வச்ச விதம் எல்லாமே அருமை தாங்க. அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு சரவண வேடு கதாபாத்திரமும் சரி, அதே தனலட்சுமி கேரக்டர் த்ரிஷா ஆகட்டும் சரி, அதே முத்துப்பாண்டி கேரக்டர் பிரகாஷ் ராஜாவும் சரி, எல்லாமே அந்த படத்து அந்த கதைக்கு இந்த மாதிரியான கதாபாத்திரம் தான் வேணும், அந்த மாதிரி கதாபாத்திரத்துக்கு என்ன பேர் இருந்தா கரெக்டா இருக்கும் யோசிச்சு சூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல எல்லாருமே பசங்க எல்லாருமே ஏய் சரவண வேலுடா கெத்துற அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காலத்தை தூக்கினு விஜய் மாதிரி பண்ற சீன் எல்லாமே அப்ப நடந்ததுங்க. சோ விஜய வந்து ஹார்ட்கோர் தளபதி விரியனா மாத்தின மிக சிறந்த திரைப்படம் இந்த கில்லி அப்படின்னு தாங்க சொல்லணும். தளபதி விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை படம் நடிச்சிருந்தாலும் சரி, இதுக்கு அப்புறம் எத்தனை படம் நடிக்க போறதும் சரி, இந்த கில்லின்ற படம் மட்டும் மக்கள் மனசுல இருந்து எடுக்கவே முடியாது. அவரோட சினிமா கரியர்லயே மிக முக்கிய திரைப்படம் இந்த கில்லி. ரசிகர்கள் இன்னைக்கு மட்டும் இல்ல, அதாவது 15 வயசாகி 15 வருஷத்துக்கு மேல ஆகுது, இன்னைக்கும் அதை கொண்டாடுறாங்க. இன்னும் 20 வருஷம் ஆனாலும் இந்த படத்தான ஆடியன்ஸ் வந்து குறையவே மாட்டாங்க. இன்னமும் இந்த படம் டிஆர்பில நம்பர் 1 தாங்க இருக்கும். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு இன்னும் நிறைய ஏதாச்சும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அது ஒரு நமக்கு ஒரு சப்போர்ட்டாக அமையும். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு வெரைட்டியான கண்டென்ட்ல மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சதீஷ். பை.